SRMPR Global Railwaysின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/12/2023 கார்த்திகை 30 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை தரும். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். திட்டமிடாத விஷயங்கள் கூட கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவுக்கு உங்கள் பேர் புகழ் பரவக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று மற்றவர்களும் மெச்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனம். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். பழைய எதிரிகள் திடீரென்று உங்கள் மீது அவதூறுகளை பரப்புவதற்கு சாத்தியக்கூறு காணப்படுகிறது. எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யார் எதிரி என்று தெரியாதவே உங்களுக்கு சிக்கல்கள் காணப்படும். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது நன்மையை அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஏதாவது ஒரு மனத்தாங்கல் காணப்படும். சோகம், அனுகூலம், பெரிய அளவுக்கு சிக்கலை காணப்படும். வருத்தமாக நீங்களாகவே திங்க் பண்ணி கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நாளையும் கெடுத்துவிடும். எனவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னாலும் சாரிம்மா இன்றைக்கி நேரம் சரியில்லை என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை தரும். பயணங்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள், மேலதிகாரிகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், செலவுகள் செய்வது, ரிப்பேர் செய்வது எல்லாம் எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம். கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள், என் மனைவி தானே, என் கணவன் தானே என்று வாக்குவாதம் செய்வது அண்டையாளருக்கு அல்வா கொடுப்பதைப் போல் ஆகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். திடீர் ஏற்றம் அனுகூலம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த மன கஷ்டங்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உறவுகள் விஷயத்தில் கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை சரி செய்து கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கண்ணெதிரிலே காணப்படக்கூடிய அமைப்பு தரும். ராகு கேதுவுடைய அமைப்பு ஜென்மத்திலும் 7ஆம் இடத்திலும் இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மையை அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவினர்கள் இரத்த பந்த விஷயத்தில் கவனம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படும். என்னடா வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டிருந்தேன் என்று வருத்தப்படாமல் டக்கு டக்குன்று முயற்சி செய்வது பெரிய அளவுக்கு பொறுப்புகளும் சாத்விகத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரும் துலா ராசிக்காரர்களுக்கும். வழக்கு போன்ற விஷயத்திலிருந்து வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய விருச்சகத்திற்கு மற்றதெல்லாம் சாதனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காணப்படும். கடல் கடந்த பயணங்கள், விமான பயணங்கள் மூலமாக ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். உறவுகள் அதிகமாக வரக்கூடிய பிராப்தங்கள் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோடு மட்டும் சிறு சிறு இடைஞ்சல்கள் காணப்படுகிறது. கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த நண்பர்கள் சந்திப்பது, உறவினர்கள் சந்திப்பது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய கௌரவங்கள் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உத்தியோக நிமித்தமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எப்பொழுதும் முடிந்த அளவுக்கு நிறைய நீர் குடிப்பது இந்த காலகட்டத்தில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்து கொள்வதற்குண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியின் தாக்கம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். தண்ணி குடிக்க மறந்தவர்கள் கண்டிப்பாக பெரிய சிக்கலுக்கு ஆட்படுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம் வந்தால் மாற்றிக்கொள்வதற்கு ஆட்சேபனை இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கு டக்குன்று நீங்கள் சாதகமான சூழ்நிலைக்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ள எந்த விதமான ப்ராஜெக்டும் உங்களுக்கு தடையில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம், சந்தோஷம் காணப்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக இருந்த முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளும். உயிர்பறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையும் அனுகூலத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.